அப்புறம் வடிவேலு எப்படி இருக்கிற? இனிவேல் நீ எப்படி இருப்ப? ஆமா, எல்லாம் நேற்றுக்கு வரைக்கும் அண்ணனை அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுட்டு இருந்த, இன்னைக்கு திடீர்னு வடிவேலுன்னு பேர் சொல்லி மரியாதை இல்லாம கூப்பிடுற, பழைய மேனிக்கு அண்ணன்லேருந்து ஆரம்பிடா அப்படின்னு நீ அழுகிறது எனக்கு கேட்குது. நீ செய்ய வேண்டிய மரியாதையை ஒழுங்காக செஞ்சிருந்தியன்னா உனக்கு தர வேண்டிய மரியாதையை தாராளமாக அள்ளி கொடுத்துருப்போம். நீ தரலையே ராசா, மனுஷனா நீ எல்லாம் அப்படின்னு கேட்க தோணுது. ஆனால் கேட்க முடியுமா உன்னைய? இல்லை உன்னை கேட்க முடியுமா? சோறு தானே திங்கிற, சோத்தை தாண்டி வேற ஏதாவது திங்கிறியா அப்படின்னு கேட்க தோணுது. ஆனால் கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அதாவது உடம்புல ரத்த சோறு இருக்குல்ல சோறு, அது வாய் வழியாக தானே திங்கிற, வேற ஏதாச்சும் வழியாக திங்கிறியா அப்படின்னு கேட்க தோணுது. ஆனால் கேட்க முடியுமா? உடம்புல ரத்தம் தானே ஓடுது, இல்லை ஏதாவது கழிவு நீர் ஓடிட்டுருக்கா அப்படின்னு கேட்க தோணுது. எல்லாரையும் மாதிரி நான் உனக்கு அப்படி கேட்க முடியுமா? அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் உனக்கு கேட்கக்கூடாது. நீ எவ்வளோ பெரிய ஆள், ஏன்னா ரத்தம் ஓடுனுச்சுன்னு வையேன், அந்த ரத்தத்தில் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்பாங்க. அதாவது என்னதான் நம்ம வெளியில் ஒருத்தனை போட்டு அடிச்சுன்னு இருக்குனாலும் உள்ளுக்குள்ளே ஓரமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஒரு விஷயம் கூட உன்னைய கொஞ்சம் கூட உறுத்தல இல்லை. இப்போ தானே புரியுது, நீ எல்லாம் மனுஷ பிறவியான சந்தேகமே இப்போ தான் வருது அப்படின்னு கேட்க தோணுது. கேட்க முடியுமா? முடியாது இல்லை. ஏன்னா இப்போ பார்த்துக்க, ஒரு மனுஷனுக்கு தான் செஞ்ச எல்லா விஷயத்தையும் விட்டுடலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அந்த ஈகோ ஈகோ அந்த இலவெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிருன்னு வச்சுக்க. நீ யாருக்காக பேசுனியோ, யாரு முன்னாடி பேசுனியோ, அவங்கெல்லாம் ஒன்றும் கூட்டமாக உட்காந்து அங்கே அஞ்சலி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காரடி பாட்டி கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கலைஞருக்கு போன் போட்டிய ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இப்போ ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு போனை போட்டு, ஐயா சாவுக்கு வரேன், எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸு, என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டு கூடவே ஒட்டிக்கிட்டு கூட்டத்தோட கொய்தாக போட்டிருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். நீ மனசனாக மாறுறதுக்கும் உன் மனசு வருத்த திருந்துறதுக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது, நீ மனசனாக மாறுறதுக்கு. ஆனால் பாவம், அந்த வாய்ப்பையும் இப்படி தட்டி விட்டுட்டு நிற்கிறியே வடிவேலு. உனையெல்லாம் என்னத்தை சொல்லி கேட்குறது? இல்லை இதை போய் நாளைக்கு பெருமையாக பேசுவியா? என்ன வெளியில் நான் அவன் வீட்டில் நான் அந்த சாவுக்கு போல நான் எவ்வளோ வீராப்பான ஆள் தெரியுமா? நான் அவனை கேவலப்படுத்துறது யார்? நீயா இல்லை அவர்? ஐயா நீ நேரில் கூட வந்திருக்க வேண்டாம் ரசா, நேரில் கூட வந்திருக்க வேண்டாம். ஏன்னா நீ நேரில் வந்தியெல்லாம் அந்த எலும்பை ஒன்றுன்னா என்ன என்ன வாங்கி அப்படின்ற பயம் உனக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டத்தோட சுச்சுவேஷனும் அப்படி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையிலே மனசு வருத்தப்படுறவனாக இருந்தா, உண்மையிலே அதை அவர் செஞ்சதையெல்லாம் நினச்சி பார்த்து, நாம் செஞ்சதையும் நினச்சி பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து, நீ ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு வீடியோ, ஒரு இரங்கல் செய்தி, ஆனால் நீ வீடியோவை கூட போட்டிருக்க வேண்டாம், ஒரு அறிக்கை. ஏன் போடல? ஏன்னா அது போட்டால் கூட நம்ம அந்த அளவுக்கு கூட நீ தகுதி இல்லைன்னு ஒன்றே நீனே முடிவு பண்ணிக்கிட்டியா? இல்லை இருந்திருக்கலாம். ஏன்னா உனக்கு அப்பப்போ ஏதாச்சும் அறிவு வேலை செய்யும் இல்லையா? நமக்கு அந்த மனசாட்சி தான் கிடையாது, நன்றி உணர்வு தான் கிடையாது, நமக்கு அந்த மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதி தான் கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன பண்ணுறது, பிறந்துட்டோமே, நாமளும் ரெண்டு காலில் தானே நடக்கிறோம், நாமளும் எல்லாரையும் மாதிரி தானே திங்கிறோம். அதனால் அந்த அறிவு அப்பப்போ உனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சாலும் செஞ்சுருக்கேன், அதனால் அது எதுவும் போடாமல் விட்டுட்டியா? என்ன என்னென்ன பேசுகிறேன், பேச்சாக பேசுகிறேன், கொஞ்சம் நெஞ்சா பேச்சாக பேசுகிறேன். ஆனால் நீ பேசுனதுக்கெல்லாம் அந்த மனுஷன் எதையுமே மேலே மைண்டுக்கு ஏற்றிக்கவே இல்லையா? அந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆனால் அவன் ஒரு பிறவி கலைஞய்யா, ஏதோ பேசிட்டு போயிட்டான், விடுங்க. அதுக்காக அவனை எல்லாருமா போட்டு ஒதுக்குவியா? தயாரிப்பாளர்லாம் அவனை கூப்பிட்டு வச்சு படம் எடுங்க. அப்பையும் நீ அவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் அந்த மனுஷன் பேசுனது உனக்கு தெரியுமா தெரிய? கண்டிப்பாக பல பேர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல உன்கிட்ட, ஆனால் அது கூட உனக்கெல்லாம் வந்து உரைக்கவே இல்லை. இல்லை என்ன சென்மோ நீங்களாம் அப்படின்னு கேட்க தோணுதுண்ணே. ஆனால் உனையை கேட்க முடியுமா? உனையை கேட்க முடியுமா? நீ எப்போ ஏற்பட்ட ஆள்? அதை உணர்ச்சி கொஞ்ச நாள் மனுஷனுக்கு கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஏதாச்சும் ஒன்று போனால்தான் இப்படி இருக்கும். உனைய மாதிரி போனால்தான் எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசாமல் படுத்து கிடக்கும். ஆனால் அவர் செத்து போனப்போ கூட அவர் செத்தாருன்ற ஃபீல் நமக்கு இல்லை. ஆனால் நீ உசுரோடு இருக்கிறப்பயே நீ செத்துட்டன்ற ஃபீலில் தான் நாங்கள் இருக்கிறோம்.
உண்மையிலேயே அப்படித்தான் தோணுது. உங்க யாருக்காச்சும் அப்படி தோணு.